வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து கஷ்டங்கள் தீர திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. வசியம் செய்தல், காதல் விவகாரம், திருமணம், லட்சுமி பரிகாரம், குழந்தை பாக்கியம், வாஸ்து சாஸ்திரம், தாம்பத்திய கோளாறு, இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஜோதிடம் மூலம் தீர்வு காணப்படும். ஸ்ரீ கருவாரி அம்மன் ஜோதிட நிலையம், இன்டர்நேஷனல் அஸ்ட்ராலஜர் ஸ்ரீ சகாதேவராஜு நம்பர். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சில விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் பல குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வரும் சாமியார் நித்யானந்தா. இவர் நடத்தி வந்த பல ஆசிரமங்களில் பெண்கள் மற்றும் சிறுமிகளை அடைத்து வைத்திருந்ததாகவும், மேலும் இவர் மீது ஆள் கடத்தல், நில ஆக்கிரமிப்பு என இன்னும் பல குற்ற வழக்குகள் இவர் மீது குவிந்து வருகிறது. இந்தியாவில் இருந்து வெளியேறதாக கூறப்படும் நித்யானந்தா கைலாசா என்ற தனித்தீவு உருவாக்கியதாகவும், தனி நாணயம், சட்டத்திட்டம் ஆகியவைகளை உருவாக்கி கைலாசாவுக்கு வர விசா வேண்டும் என்றும், கைலாசாவிற்கு தனி விமான வசதி வேண்டும் என்றும் அறிவித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். இந்த தீவானது ஈக்வடார் நாட்டில் இருப்பதாக தகவல் வெளியானாலும் அதை அந்நாட்டு அரசாங்கம் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. எங்கு இருக்கிறார் என்று தெரியாமல் இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக அவ்வப்போது அவரது பக்தர்களுக்கு காட்சி தந்து சொற்பொழிவாற்றி யூடியூப்புகளில் பலம் வந்து கொண்டிருந்தார் நித்யானந்தா. முன்னதாக கைலாசா அதிபர் நித்யானந்தாவின் உடல்நிலை குறித்தும் அவர் ஜீவசமாதி அடைந்து விட்டதாகவும் கூறி பல்வேறு செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தன. அவர் இறந்து விட்டதாகவே சிலர் நேரடியாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தினர். உடனே அதை மறுக்கும் விதமாக களத்தில் குதித்த நித்யானந்தா மிகவும் பலவீனமான நிலையில் தனது போட்டோவை வெளியிட்டார். ஆனால் அந்த அறிவிப்பில் தான் இன்னும் மரணிக்கவில்லை என்றும், தான் சமாதி நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் கடந்த சில மாதங்களாகவே நித்யானந்தாவுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு ஜீவசமாதி அடைந்து விட்டதாக செய்திகள் பரவியது. இப்படியான செய்திகளை தன் ஞான கண்களால் அறிந்த நித்தி திடீரென ஆன்லைன் வாயிலாக காட்சி தந்து இன்ப அதிர்ச்சி அளித்து கொண்டிருப்பார். இந்த நிலையில் மருத்துவ சிகிச்சைக்கு அடைக்கலம் கோரி இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவுக்கு நித்யானந்தா கடிதம் ஒன்றை எழுதியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த கடிதத்தில் தனது உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும், உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும், உடனடியாக தனக்கு மருத்துவ சிகிச்சைக்கு அடைக்கலம் தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார். நித்தி உடலை ஆட்கொண்டுள்ளது தொற்று நோயா? நித்யானந்தா நீண்ட காலமாக சிறுநீரக பிரச்சனையால் தவித்து வருவதாகவும், மொரீஷியஸ் டாக்டர்கள் குழுவினர் சிகிச்சை அளித்தும் அவரது உடலில் பெரிய முன்னேற்றம் இல்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் தோல் சம்பந்தப்பட்ட சில தொற்று நோய்களும் நித்யா உடலை ஆட்கொண்டதாக தெரிகிறது. காவல்துறையினர் இவரை தேடி வந்தபோது சிக்காத நித்யானந்தா தொற்று நோயில் சிக்கி கொண்டதாக நெட்டிசன்கள் கலாய்த்து வருகிறார்கள். முன்னதாக விழுப்புரம் மாவட்டம் பெரம்பை ஐஸ்வர்யா நகரில் உள்ள முருகன் கோயிலில் நித்யானந்தாவை சிவன் போல் சித்தரித்து கையில் சூலத்துடன் வைக்கப்பட்டுள்ள 18 அடி உயர சிலை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சிலை சிவனின் அவதாரங்களில் ஒன்றான காலபைரவர் சிலை என கோயில் தரப்பினர் முதலில் மழுப்பிய நிலையில், கோயில் நிர்வாகி பாலசுப்பிரமணியன்
நித்யானந்தாவின் தீவிர பக்தர் என்பது தொடர்ந்து கண்டறியப்பட்டுள்ளது. இப்படி நித்யானந்தாவுக்கு ஒரு பக்கம் ஆதரவும் ஒரு பக்கம் அவரை பற்றிய மீம்ஸ்களும் கலாய்ப்புகளும் நெட்டிசன்களால் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எது எப்படியோ உடல் நிலை மிகவும் சீரியஸாகி உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நித்யானந்தா பிழைப்பதற்காக இலங்கையில் சிகிச்சைக்காக அடைக்கலம் தேடி கேட்டுள்ளார். இது கிடைக்குமா கிடைக்காதா, நித்யானந்தா உயிர் பிழைப்பாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.